தாய்மானவன் அவர்களுடைய அந்த கேள்வியை தான், மௌனத்தை பற்றிய கேள்வி. அதாவது ஓசை உதிக்கிற இடத்தின் மூலமாக மௌனத்திலேயே மூழ்கி அந்த மௌனத்தின் பிரபாவத்தை பற்றி கேட்டார். அது வந்து எப்படி இருக்குது, எல்லா டைமென்ஷன்லேயும் சொல்லுங்கள், விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். புத்தி ரூபமாகவும் பார்த்துக்கிட்ருக்கோம், புத்தி மனம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கரணங்கள் ரூபமாக பார்த்துக்கிட்ருக்கோம், அது ஒரு டைமென்ஷன். அதுக்கப்புறம் வந்து பகவான் அவர்களின் அச்சலம்னு சொல்லப்படுற அந்த திருவண்ணாமலையை நோக்கி அந்த பகவான் ஆகர்ஷிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு வந்ததுலேருந்து அவர் அனுபவத்தை ஒட்டி அது மூலமாகவும் பார்த்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் திருமூலர் பாடல்கள் மூலமாகவும் பார்த்துட்டுருக்கோம். அப்புறம் பயாலஜின்னு சொல்லப்படுற ஓரறிவுலேருந்து, ஜடப்பிரபஞ்சத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கிற இது வழியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து திருமூலர் பாட்டுகள்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அதுக்கும் இதுக்கும், அதாவது அந்த அஞ்சறிவு வரைக்கும் வந்த அந்த இது வார்த்தை இல்லாமல் உள்ளே மனம்ன்ற ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போல் நம்மளுக்கு வந்து தாட்ஸ் போகிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, உணர்ச்சி வர்றதெல்லாம் தெரியுது, தாட்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியுது, தாட்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் தெரியுது. தெரிபவன் மட்டும் எப்பவுமே போகிறதில்லை விழிப்பு நிலை தோறும். அந்த மாதிரி யாரோ ஒருவன் இருக்கானே, அவனுடைய உண்மை தான் வந்து ஆன்மஞானம். அந்த உண்மையை வந்து இங்கே கூறு போட்டு நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ வந்து இது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நாலு பகுதியாக நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து பகவான் வந்து பகவானுடைய இதை சொன்னோம். பகவானுடைய அருணாச்சல அஷ்டகத்தில் வந்து ரெண்டாவது செய்யுள், ஆக்சுவலாக எல்லா செய்யுளுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகி வருது. முதல் செய்யுள்ள அருணாச்சல அஷ்டகம், இந்த புஸ்தகங்கள்லாம் வச்சுக்கோங்க, மூணு புஸ்தகங்க, இதை வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோங்க. இது வந்து ஒன்று பகவானுடைய உள்ளது 40, அப்புறம் உபதேச உந்தியார், அப்புறம் குருவாசக கோவை அப்படின்னு மூணு பிரஸ்தான திரயம்னு வாங்க, அதாவது மெயின் பிரதானமாக இருக்கிற மூன்று. இந்த மூணுல வந்து பிரபஞ்சம், தனித்த உயிர், மனம், அப்புறம் இங்கே என்ன அடைய வேண்டிய நிலை, உயிர்ன்றது என்ன, எங்கே இருக்குது, எல்லாம் கம்ப்ளீட் வித் திஸ் ஆக்சுவலி ஆன்மீகம்ன்றதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு கூறு போட்டு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி வந்து இந்த மூணு புஸ்தகங்களை வந்து எல்லோரும் வந்து, இது வந்து ரெண்டும் இதில் இருக்குது, அதாவது இந்த ப்ளூ புஸ்தகம் இப்போ காமிச்சேன் இல்லை, அதில் வந்து உள்ளது 40 இருக்குது, உபதேசமுத்தியாக இருக்குது. குருவாச கோவையை வந்து செய்யுள் ப்ளஸ் உரை விளக்கம் அப்படின்ட்டு ரெண்டு புஸ்தகமாக இருக்குது. இது மூணும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இதில் இல்லாததே இல்லை. இதை வச்சுருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸி, எப்போயாவது நம்ம எடுக்கிற இதெல்லாம் வந்து நீங்களும் டக்கு டக்குன்னு ரெஃபர் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் அருணாச்சல அஷ்டகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அறிவருகிரியனன்னு ஃபஸ்ட்டு செய்யுள்ள வந்து ஃபஸ்ட்டு அவர் பிரமிச்சு நின்றது வந்து நான் மூவ்மெண்ட்டை பற்றி தான் பிரமிச்சு நின்றார். சரி, அதை வந்து அந்த வெங்கடராமன்ற பையன்கிட்ட அனுபவித்து பிரமித்து நின்ற, பிரமித்து எது நிற்கும், புத்தி தான் நிற்கும். கரெக்டாக நீங்கள் எங்கேயாவது ஸ்டன்னாகிறீங்க, ஆச்சரியப்படுறீங்க, வியக்கிறீங்க, பெருமைப்படுறீங்க, எல்லாம் நடக்கிறது வந்து கர்த்தா எங்கே உலவிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டூயராக புத்தியில் தான் உலவிக்கிட்டு இருக்கான். மெய்ஞானத்தில் தான் இதெல்லாம் இருக்கும். மெய்ஞானம் தான் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, மீதி எல்லாம் என்னமோ புற விஷயங்கள் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த புத்தியில் தான் எல்லா டூயரும் இருக்கான். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டன்னிங்காக அவர் அரெஸ்ட் ஆகி நிற்கிறார். யார், வெங்கடராமன்ற 15 பையன். அருகுறும் சமயம் அச்சலமாக கண்டேன் அப்படின்றார் அந்த ஃபஸ்ட்டு செய்ய உள்ள. அதுக்கு முதல் லைனில் வந்து அறிவினை மருளுறுத்து அருகினில் ஈர்க்க, அருகினில் ஈர்க்க என்ன அட்ராக்ட் பண்ணி ஈர்த்துது, கவர்ந்து இழுத்துது, அதுக்கு என்ன பண்ணிச்சான், ஃபஸ்ட்டு புத்தியில் அவரோட புத்தியை வந்து செயல் இழக்க பண்ணிச்சான். புத்தியில் அறிதல், தெரிதல், புரிதல் இது மூணுமே அற்று பண்ணிடுச்சான். நம்மளுக்கு அறிதல், தெரிதல், புரிதல் இருக்குதுன்னா நம்ம கிட்ட கூட நெருங்கலைன்னு நம்மளே தீர்மானம் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆஃப் டைம், நம்ம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு பணிவில்லை, நம்ம புத்தி திமுறோடு இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அதை எழுதி ஓட்டிருக்கு, புரிதல், தெரிதல், அறிதல்லையே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா. அதுக்கு தான் நம்ம எம்பளம் மாதிரியே போட்டோம், பெரிய ரவுண்ட் சர்க்கிளில். இதெல்லாம் புத்தியோட சேட்டைகள், அகந்தி பதிவுகள், இதுதான் அன்றாட வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. இப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறதா, எப்போதான்ப்பா போர் அடிக்கே அடிக்காது அவனுக்கு. போர் அடிக்க ஆரம்பிக்கிறது தான் அவனுடைய அருள் வந்திருக்குன்னு அர்த்தம். அதனுடைய உச்சக்கட்டத்தில் பகவான் வந்து தன்னுடைய 15 வயதுலேயே வந்து புத்தி வந்து புத்தியே இல்லாமல் போயிடுச்சு. அறிவினை மருளுறுத்து, மருள் தானே மருட்சி பண்ணி, இருட்டடிப்பு பண்ணிடுச்சு. இந்த பிளாக் அவுட் பண்ணுறாங்கல்ல திடீர்னு,
ஏதாவது வந்து வார் நடக்கிற சமயத்தில் அந்த சிட்டி அங்கே இருக்குன்றதே தெரியக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் பண்ணுறாங்க. நைட்டு வந்து யாராவது எதிரி வந்து தாக்குதல் பண்ணிவிடுவான்னு 9:00 காத்தால 6:00 வரைக்கும் கம்ப்ளீட் கரண்ட் கட் ஆஃப். அங்கே அந்த மாதிரி ஒரு சிட்டி இருக்குன்றது கூட அவன் ஃப்ளைட்டில் வந்தால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு துளி லைட்டு கூட எங்கேயும் ஏற்றாதீங்கன்னு சொல்லி அவங்களும் எலக்ட்ரிசிட்டியை ஷட் டவுன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது, அருள்மயமாக ஆகணும்னாலே ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஆட வைக்குது, உள்ளுக்குள்ளே புத்தி அருகில் நிற்க வச்சு. ஆனாலும் வந்து உங்களுக்கு ஒன்றும் புரிப்படலை, அதாவது புரிப்படலை, அறிபடலை, தெரிபடலை, இதுதான் மருட்சி. பொறுமா, வழக்கமாக நம்ம இங்கே எது எது எல்லாம் வந்து சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கு, பிளா 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 பேசுறது, நிறைய பேசுறது, புத்தியில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு, எல்லா மீடியாலையும் பாருங்கள், ஒரே பிளா 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 பிளா. வாழ்க்கை கூட அது தேவையில்லை. பொறுமா, இங்கே வந்துட்டு அங்கே போனான்னா, இங்கே வந்துட்டான்னா அந்த மீடியா கூட அழகாக யூஸ் ஆகும். இங்கே வந்துட்டு ஆன்மஞானத்துக்கு வந்துட்டு அவன் ஆட்சி புரிவானானா, ஆட்சி அற்புதமான ஆட்சியாக இருக்கும். பொறுப்பா, அந்த மாதிரி ஒரு ஞானமாக இருக்கிறவன் வந்து என்னவா வேணா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் எ கண்ட்ரியாக இருக்கலாம், ஒரு போர் வீரனாக இருக்கலாம், என்னவா இருக்க முடியாது அவன். புரியுதா? அப்போ அவைகள்லாம் மெளிகிறோம். ஆனால் உள்டா நடந்ததுன்னா, அவன் வந்து ஞானம் மாதிரி நடித்தான்னா அந்த இடத்துல பிஸ்னஸ் வியாபாரம் ஆகிடும், எல்லா விதத்துலேயும் கெடுதல்கள் அத்தனையும் உற்பத்தி ஆகிடும். அதனால் வந்து இங்கே வந்து அவருடைய அந்த புரிதல், அறிதல், தெரிதல் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணி, அறிவினை மறுச்சி பண்ணி, பிளாக் அவுட் பண்ணி அருகினில் ஈர்த்துது. அப்போ தான் நம்ம போகிறோம். உங்களை அதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுதுன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு மண்டியிட வைக்கிறது. உங்களுக்குள்ளேயே, யாருக்கோ இல்லை, யாருக்கோ இல்லை, உங்களுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியல, நானுன்றதே இது வந்து ஒரு தேத்தல் மாதிரி இருக்குது ஏதோ அப்படின்னு வேறு எல்லாமே சந்தேகங்கள்லாம் உருவாகிடும். அந்த தனி இண்டிவிஜுவலிட்டி மேலே அந்த மாதிரி அந்த புத்தியெல்லாம் நடக்கும். அது நடந்த பிறகு அறிவினை மருளுறுத்து அருகினில் இருக்க அருகுறும் சமயம் அச்சலமாக கண்டேன். ஸ்டில்னஸ், ஃபஸ்ட்டு ஸ்டில்னஸ் ஏது, வெறும் இதுவே பொருள். பொறுமா, அதனால தான் வந்து எந்த ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு கூட சாதகம் பண்ணக்கூடாது. உள் சமாச்சாரம் எதுக்குமே வந்து ஏதானு ஒரு பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லப்படுற பாங்குலேருந்து பார்க்கக்கூடாது. புத்தி பாங்கே அதை வந்து முன்னின்று நடத்தக்கூடாது. என்ன புத்தி ஒரு போக்கிரி. அருள் விஷயத்துக்கும் மெய்ஞான விஷயத்துக்கும் சரிபட்டு வராது. புரியுதா? அங்கே களத்தில் அன்றாட வாழ்க்கையில் புத்தி இங்கே இருந்தால் அங்கே நல்லா வேலை பண்ணும். பொறுமா, அங்கே வந்து அதனுடைய கெப்பாசிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். புத்தினோட கெப்பாசிட்டி நல்லா வேலை பண்ணும். இங்கே இருந்தால் இன்னும் மிளிர்ந்து வேலை பண்ணும். இவனுக்கு சிக்காத கலைகளே கிடையாது, இவனுக்கு நடக்காத விஷயங்களே கிடையாது, தப்பு தவறே நடக்காது. ஸோ அந்த இடத்துல அப்படி இருக்கணும். இந்த இடத்துல வந்து புத்தியினுடைய பெர்ஸ்பெக்டிவ்லாம், ஐயா நீங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க, மனமே ஒதுங்கிடு, புத்தியே ஒதுங்கிடு, தனித்த எண்ணங்களே, உங்ககிட்ட நான் கவுன்சிலிங் வரலை. அது என்ன ஸ்டில்னஸ்ஸோ வித்தாக இருக்கேனோ இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அடியார்கள்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம், வீட்டில் இருக்கும்பொழுது, வீட்டு வேலைகளில் உறவுகளில் இருக்கும்பொழுதுலாம் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அதுக்கு இதுக்கு விரோதம் கிடையாது. ஆன்ம பொருள்ன்றது அதாவது அறியாத காலத்தில் அகம்பாவத்தினோட வீச்சில் நம்ம டைமை விரயம் பண்ணிக்கிட்டு பிளா பிளா பிளான்னு அரட்டை அடிச்சிருப்போம், கரெக்டாக கூத்து அடிச்சிருப்போம், கலாட்டா பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஆன்ம ஞானம்னு வந்த உடனே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சைலன்ஸ் வந்து இந்த மாதிரியாக இப்போ வந்து தெரிஞ்சு கலகலப்பாக இருக்கிறது. புரியுதா? இதுக்கு அதுக்கு எப்படி விரோதமாகும்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பேரறிவு, பேருணர்வு, பேரிருப்புன்றது ஒரு நிலை, அடக்கமான ஸ்டில்னஸையும் சைலன்ஸையும் வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய சார்ஜிங் ஃபீல்டு அது.
அதனால் வந்து உங்களுடைய விழிப்பு நிலையில் இருக்கிற உங்களுடைய புத்தி, உங்களுடைய மன இயக்கங்கள், உங்களுடைய புலன் இயக்கங்கள், உங்களுடைய தாட்டை நீங்கள் சொல்கிற விதம் எல்லாம் செழுமை தான் படுமே தவிர, அது அறியாமையாக இருந்தால் கூட முன்னாடி அறியாமல் அது பேர் புரியுதுங்களா, தெரியாமல் நான் வந்து உண்மையில் அந்த பொருள் ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற பொருள் அப்படின்றத தெரியாமல் வாழ்ந்த காலத்தில் அது பேர் அறியாமல். இப்போ அதுதான் என்னுடைய மூலஸ்தானம், அதில் ஸ்டில்னஸும் மௌனமும் தான், அசைவின்மையும் மௌனமும் தான் மெயின். இது அங்கே டூயரே கிடையாது, அங்கே புத்தி இயக்கம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, அப்படி உணர்ந்த புத்தியை கடந்து அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த உணர்ந்தவன் கிடையாது புரியுதுங்களா, உணர்ந்த அதுவே எது அந்த மெய்ப்பொருளே. இப்போ வந்து தாய்மானவனா கணவனா பண்ணுதனா எப்படி எதிரியாகும், இன்னும் மிளிர தானே மிளிரும் புரியுதா, நான் சொல்கிறது புரியுதா. இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த நாள் வரைக்கும் பண்ண ஆன்மீகங்கள்லாம், அட ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வரவே வராது, முதல்ல வெட்டி தள்ளு சம்சாரத்தை, குடும்பத்தை வெட்டி தள்ளு ஓடு. எப்படி எப்படி ஆகாசத்தை வெட்ட முடியும், எப்படி மனத்தை வெட்ட முடியும், மனம் தான் வந்து ஃபிசிக்கல் கிடையாது, ஆட்டம் கூட கிடையாது, சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் கூட கிடையாது, ஒரு எண்ணத்தை கண்டுபிடிக்கவே முடியலையே, அது உடம்பு பூரா பரவி கிடக்க, அதை வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ போய் தனியாக உட்காந்துக்கிட்டு குடும்பத்தை எடுத்துக்கிட்டு பகைச்சிக்கிட்டு நீ எப்படி ஆன்மஞானி ஆகிடுவேன். அந்த எண்ணம் எல்லாம் தாண்டவம் ஆடும், தப்பு பண்ண எண்ணம் எல்லாம் தாண்டவம் ஆடும், தப்பு இது வழி கிடையாது. அதே மாதிரி பிரிக்கிற எந்த அமைப்பும் குடும்பத்திலேருந்து ஆன்மஞானம்னா ஏதோ ஸ்பெஷல், நீங்கள் வழக்கமான குடும்பம்லாம் நடத்த முடியாது, ஆம்பளை ஆம்பளையாக இருக்க மாட்டான், பொம்பளை பொம்பளையாக இருக்க மாட்டான் இப்படின்னு சொல்றதெல்லாம் பேத்தல் டு த கோர். போருமா பேத்தல் டு த கோர். ஆன்ம ஞானத்தில் இன்னும் குழந்தைய நல்ல கொஞ்சணும், மனைவியோட இன்னும் அன்பாக இருக்கணும், அப்பா அம்மாவோட இன்னும் அன்பாக இருக்கணும், இன்னும் கேட்டால் இன்னும் கருணை வேற பிறக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சைடு தெரியல, தெரியாதவங்களுடைய மனநிலையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் இல்லை, எவ்வளோ பொறுப்பு இருக்கு. பிரிஞ்சு நிற்போமா, பிரிஞ்சு நிற்கலாமா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஃபஸ்ட்டு உருவாக்கலாமா. ஆன்மீகம் வேற, விழிப்பு நிலையில் வேற, அதில் தூக்கத்தை பற்றியே பேச்சு கிடையாது. பிரித்து பிரித்து எல்லாரையும் குடும்பத்தை ரெண்டாக்குறது, ஆம்படையாம் பொண்டாட்டிக்குள்ளே அங்கே போனால் அவ்வளோதான் ஒரு காலி, குடும்பமே பின்னாடி நின்று வம்பு பேசும், ஐயோ கொஞ்ச நாளாக அங்கே போயின்னு இருக்காரு, ஒரு சாமியார்கிட்ட போயின்னு இருக்காரு, என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு பொம்பளை கதறதும் ஆம்பளை கதறதும், பொம்பளை போகிறத பற்றி ஆம்பளை கதறதும் ஆம்பளை போகிறத பற்றி பொம்பளை கத, இது ஆன்மீகமே கிடையாது, விழிப்பு நிலை பிரிவினை கிடையாது, பிரம்மாண்டமே வந்து ஒட்டு மொத்தமாக மறையிற ஒரு அச்சலம், ஒரு மௌனம், ஒரு ஸ்டில்னஸ், ஒரு சைலன்ஸ், அது வந்து உள்கதி. இதை நீ ஒன்றும் தனியாக கூறு கட்டி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னுடைய என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் அது, நான் மறந்து கிடக்க நீ ஞாபகப்படுத்துறதுக்கு தான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுமா அது நீ சொல்லிட்டு நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே அதை வச்சு ஒரு அமைப்பை உற்பத்தி பண்ணி அதில் ஒரு 20 ஸ்டேஜஸை உற்பத்தி பண்ணி நீ அந்த படிக்கட்டில் இருக்க, நீ அடுத்த படிக்கட்டு இதுன்னா இதுவா பிஹெச்டி பண்ணுறதா, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனு அண்டர் கிராஜுவேஷனு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனு அப்புறம் எம்ஃபிலு அதுக்கப்புறம் தீசிஸ்க்கு இது பண்ணுறது, ஸ்பான்சர் பண்ணுறது, அப்புறம் வைவாவஸ் அதுக்கப்புறம் டாக்டரேட் பண்ண, என்ன ஸ்டெப்ஸ் ஆகுது, அதெல்லாம் லௌகீக வாழ்க்கை, உள்ள ஒரு சாதகம் கிடையாது. பேசாமல் உட்காருன்றது தான் நான் யார் விசாரத்தில் ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டியது. காத்தால் ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம் வெறுமா உட்காருங்க, மிளிரும் புலன்கள் எல்லாம், மிளிரும் பொறுப்புகள் எல்லாம், இன்னும் நல்லா நிர்வகிக்கப்படும் சரியா. ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் இந்த விழிப்பு நிலை, பிரபஞ்சமாக தன்னுடைய ஊடகமான மனம் மூலமாக விரிகிறது. அதில் உங்களுடைய பதிவுகள் நீங்கள் எழுந்துக்கிறீங்க, நீங்கள் அதுக்குள்ளே அடக்கம், பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் உங்களோட இதுவும் விரியுது, அதில் நான் என்னைன்னு நீங்கள் ஒதுங்கிக்கிறீங்க. அந்த நான் என்னையை கூறு போடுறதுக்கு போகணுன்னா திருப்பி அதை சேர்த்துக்கிற வழியில் எப்படி போய் அடைய முடியும், விழிப்பு நிலையில் அது எப்படி ஒரு தனியான ஒரு கோர்ஸ் ஆக்க முடியும்,
தனியான ஒரு காலத்தில் ஆக்க முடியும். ஃபஸ்ட்டு எப்படி தனியாக முடியும்? பொறுமா, பொதுவில் இல்லாமல் போகிறது தான் ஆன்மீகமே. ஆழ்ந்த உறக்கம் போல இங்கே வாழறது எங்கே? விழிப்பு நிலை. விழிப்பு நிலை வந்து கிளி கிளியாக இருக்குது, கல் கல்லாக இருக்குது, மலை மலையாக இருக்குது. அஞ்சறி வரைக்கும் அங்கே இல்லாத ஆன்மீகமா? நீ பெருசாக பெரிய பில்டிங் அமைப்பை கட்டிட்டு தனியாக கூப்பிட்டு சமுதாயத்தில் மனிதர்களை மற்ற கூப்பிட்டு அப்படின்னா கிளி கிளியெலாம் என்ன பண்ண போகிறது? அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் தூக்கிடுவேன், அங்கே இருக்கிற பூச்சி புட்டெல்லாம் கொண்டுடுவேன். தொடக்கூடாது இங்கே. எல்லாம் அவனுடைய ஈசாவாசியம் இதம் சர்வம், ஈசாவாசியம் இதம் சர்வம், யத் கிஞ்சித் ஜெகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன மாஹ்ருத பூஞ்சீத கஸ்ய ஸ்வித்தனம். கஸ்ய ஸ்வித்தனம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, எவனுடைய சொத்து இது நீ எடுத்து துறக்கிறதுக்கோ இல்லாட்டி கொள்றதுக்கோ? பொறுமா, இப்படி கேட்குறாரு. எல்லா ஈசன் சொத்து எது? உன்னுடைய உயிர், உன்னுடைய பௌதிக உடல், உன்னுடைய அஞ்சு கோஷங்கள், உன்னுடைய அறியாமை கூட. பொறுமா, நீ தனி அமைப்பை உருவாக்கி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை தவிர்த்து நீ ஏதான் இங்கே விழிப்பு நிலையில் நீ பண்ணுறேன்னா, அமைப்பை வச்சு பண்ணுறேன்னா, அவனையும் பிரிக்கிறேன்னா, அவன் மனத்தெல்லாம் பிரிக்கிற, அவன் புத்தியை பிரிக்கிறன்னா, எல்லாம் அவன் சொத்து, இன்க்ளூடிங் நீ உபதேசிக்கிற ஒன்றையும் சேர்த்து அவன் சொத்து. நீயே இப்படி பண்ணுறது தப்பு. பொறுமா, சிவன் சொத்து குல நாசம். அதை தான் இந்த பையன் என்ன பண்ணிச்சு, அறிவினை மருளுறுத்து அருகினில் இருக்க அருகுறும் சமயம் அச்சலம் ஸ்டில்னஸ். இங்கே வந்து உள்ளே ஒரு பொருள் இல்லைப்பா, அந்த காரணமே இல்லை. ஆக்சுவலாக அந்த சைடு உலகங்க, விழிப்பு நிலை பூரா என்னங்க, நம்ம இரட்டைகளில் இருக்கோம். நாள் பகல், ஆண் பெண், நல்லவங்க கெட்டவங்க, என்னுடையவங்க அவங்களுடையவங்க, எதிரியோடையவங்க, அந்த நாடு வேறு நாடு, இப்படி எல்லாம் இரட்டைகள், சகலமும் இரட்டைகள். இது எல்லாம் என்ன? டியூவாலிட்டி இதனுடைய தர்மம். ஆனால் இந்த டியூவாலிட்டியும் ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற அந்த பொருளினுடைய டியூவாலிட்டி. பொறுமா, இதை நம்ம மாத்திரம் உணர்கிறோம், நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அருகதை கிடையாது. பொறுமா, பொறுத்துக்கிறது தான் நம்மளுடைய தர்மம். ஆதி காலத்தில் கல்லாலையும் இதாலையும் சமையலும் பண்ணியிருந்தோம், அடிச்சுக்கிட்டோம், குத்தின்னும் செத்தோம். இப்போ நம்ம முன்னேற்றம்ன்றது என்னவாக இருக்குது? சொஃபிஸ்டிகேட்டடாக சுட்டுக்கிறோம் இல்லையா, சொஃபிஸ்டிகேட்டடாக பயாலாஜிக்கல் வார்ஃபேர்லாம் நடத்துகிறோம். கரெக்டாக மாத்திரையாலேயே கொள்கிறோம், ஏதோ ஒன்றுத்தினாலும் கொள்கிறோம், எப்படியோ கொள்கிறோம். இதுவா? இதுவா? ஆன்மீகமும் கொல்லுகிறது, தனித்து பிரித்து குடும்பங்களை பிரிக்கிறது. ஏன்னா விழிப்பு நிலையில் எப்படி பண்ண முடியும் தனியாக? ஒட்டுமொத்த ரூலர் யார்? அவர் எங்கே இருக்காரு? அந்த உறக்கத்தில் இருக்கார். இங்கே வந்து தெரியாமல் புத்தியாகவும் மனமாக இருக்கும். ஸோ வந்திருக்கிறது புத்தி மனமாக இருக்கிற உடல் தோற்றங்கள். இதனோட உண்மை எங்கே இருக்குன்றத தகுந்த ஆச்சாரியனை பார்த்து உணர்ந்து தெளிஞ்சு இதுதான் பொய், எங்கிட்ட இருக்கிற நான் தான் பொய்யே தவிர உலகத்தில் பொய் கிடையாது. அது வந்து எனக்கு இந்த பாடத்தை போதிக்கிறதுக்கோசரம் எதிர்க்க இன்னும் இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் ஞானம் அடைஞ்ச பிறகு கூட ஒரு படுத்துற மிருகம் வந்து படுத்ததான் படுத்தோம். புரியுதா? ஒரு கருணையாக பாலை கொடுக்குற பசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், எந்த குணமும் மாறாது. ஆனால் நம்ம தான் குணத்தை கடக்கணும். நம்ம குணத்தை கடக்கிறதுக்கு மனத்தை கடக்கணும். மனமாக இருக்க குணமாக இருக்கிற மனத்தையும் புத்தியையும் கடக்கணும் நம்ம. இதுதான் ஞானமே தவிர வெளியில் போய் உலகத்தை மாற்றுறதுக்கோ, குடும்பங்களுக்குள்ளே போகிறதுக்கோ, அவங்க பொருட்கள் கிட்டே போகிறதுக்கோ, உலகத்தில் புது புது இமேஜுகளை இந்த சொல்லி கொடுக்குறவங்க வச்சுக்கிறதோ இதுக்கு கிடையாதுப்பா. ஃபஸ்ட்டு பிரமிக்கிறார். என்ன பிரமிக்கிறார்? ஃபஸ்ட்டு ஸ்டில்னஸ்ஸு. இங்கே போன மனம், புத்தி, அகம்பாவம், உணர்ச்சிகள் எல்லாம் நிற்க வைக்குது. இவங்களாம் யாருன்னு கேட்குது. ஃபஸ்ட்டு அவங்கள இல்லாமல் பண்ணிடுது, அவதான் மறுமறுச்சி பண்ணிடுது. அதுக்கப்புறம் நுழையே விடாமல் தாமத்தரம் நிற்குது, அச்சலமாக நிற்றல் மயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு. அது ஸ்டில்னஸ்ஸு. அடுத்ததுலேயே என்ன சொல்கிறாரு? அப்படி ஸ்டில்னஸ்ஸாக இருக்கிறத பற்றி இங்கே மனிதனாக எங்கே பிரிப்பட்டிருக்கு? அஞ்சறிவு வரைக்கும் ஸ்டில்னஸ்ஸாகவே இருக்குது. கரெக்டாக உடம்பாகவே இருக்குது. ஒரு பசு உள்ள எண்ணம் இல்லை, உள்ள பேச்சு செய்யலை. ஆனால் இவங்ககிட்ட என்ன வருது? உள்ளே ஏதோ ஸ்டில்லாக இருக்கே
அப்படின்ற பாட்டையே போடுறாரு பகவான். கண்டவன் எவன், எதை அசைவின்மையை கண்டவன் எவன் அப்படின்னு பார்த்தா, கண்டவன் எவன் என கருத்தினுள் நட, எங்க நாடு ஒண்ணும்போ ஓசை எழுந்துக்கிற இடத்துல தான் நீங்க பண்ண மாதிரி, புரியுதா? ஒலி எழுந்துக்கிற இடமான உள் பேச்சான அதை அதை பார்த்து, யார் இந்த வேங்கடராமன் என்ன பார்த்தப்ப நீ, என்னமோ அச்சலத்தை பார்த்தியா நீ அப்படின்னா, நீ புத்தியாக இருக்கியானோ, பேச்சுக்கள் இருக்கா, டியூவாலிட்டி இருக்கா, பார்த்தவன் பார்க்கப்பட்ட காட்சியெலாம் இருக்கா, அச்சலம்னா அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது, அஞ்சறி வரைக்கும் அப்படித்தானே இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம தூக்கத்தில் மாத்திரம் அப்படி இருக்கும், அவைகள் 24 hours ஒரு பசு அப்படி தான் இருக்குது, ஒரு தாவரம் அப்படி தான் இருக்குது, அதெல்லாம் பரம்பொருளாகவே இருக்குது, பேச்சு கிடையவே கிடையாது அங்கே. ஸோ பேச்சு பச்சை போய், ஒலி ஒலி பச்சை போய், அடுத்த உண்மை வந்து பெருசாக வருது. அதாவது ஸ்டில்னஸோடு சேர்ந்தது தான் மௌனம். மௌனத்தை வந்து ஓசையின்மையை வந்து ஸ்டில்னஸ்லேருந்து பிரிக்க முடியாது, அச்சலத்துலேருந்து பிரிக்க முடியாது. அதே மாதிரி மௌனத்தை வந்து ஸ்டில்னஸ்லேருந்து பிரிக்க முடியாது, ஸ்டில்னஸ்லேருந்து மௌனத்தை சைலன்ஸை பிரிக்க முடியாது, சைலன்ஸ்லேருந்து ஸ்டில்னஸை பிரிக்க முடியாது. இன்செப்பரபிளாக இருந்து பேச்சு இன்மையை கூட இருப்பு விளக்குது. பொறுமா, அப்படின்னா இருப்புக்கே அறிவம்சம் இருக்குது, அறிவம்சம் இருக்குது, புரியுதா? இருப்புக்கே ஜொலிக்கும் ஒளிர்விக்கும் அறிவு அம்சம் இருக்குன்றது ரெண்டாவது சுயுள். இப்படி இருக்கிற விஷயத்தை விண்டு இது விளக்கிட விரல் உருவோன் யார், கையை ஆட்டி ஆட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற சொற்பொழிவாளர்கள், லெக்சரர்கள், போதகர்கள், போதகர்கள் ஏன்னா அவங்க வந்து உணர்ந்தா ஃபஸ்ட்டு வந்து பேச்சு வந்து உண்மையை பிரதிபலிக்கிற அருள் வாக்காக தான் இருக்கும், வெத்து பேச்சாகவே இருக்காது, ஒவ்வொரு வார்த்தையும் நேர ஊடுருவி அந்த மௌனத்துக்கு இட்டு செல்லும், இல்லாட்டி அது போதகனாக மாற்றிடும், பொய்யனாக மாற்றிடும். புத்தியை வச்சுக்கிட்டு புத்தி வந்துடும், அதுதான் புத்தி அடங்காது. புத்தி தன்னுடைய புரிதல் மயமாக ஆக்கி கொண்டால் ஞானத்தை, புத்தி தன்னுடைய அறிதல் மயமாக ஞானத்தை ஆக்கிக்கொள்ள ட்ரை பண்ணால் கடைசி வரைக்கும் எல்லாரும் புத்தி மூலமாக தான் அதை ப்ராசஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அது எல்லா உடல்கள் தோறும் மனித உடல்கள்லேயே மனித சரீரத்திலேயே நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்கும், அதுக்கும் கழிஞ்சு தான் அந்த பணிவு வரும், அடக்கம் வரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள் மௌனம் காக்கணும், உள்ள ஓசை வர இடத்த நீங்கள் பண்ண சாதகத்தை எல்லாரும் ஆரம்பிச்சிருந்தா தான் தே பிகம் எலிஜிபிள். எதுக்கு? அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி என்ன ஆகும்? திமுறும் புத்தி, புரிதலை வச்சு திமுறும், அறிதலை வச்சு திமுறும். அது திமுற திமுற அது கைக்கு சிக்கவே சிக்காது, உள்ள ஓசை மயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். மௌனம்ன்றது ஜென்மத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க, எங்கேயோ இமாலயாஸ்கெல்லாம் போவாங்க, நிறைய ஜென்மங்களில் போய் ஃபுல் லைஃபை உட்காந்து தவம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உள்ள பேச்சு போயிருக்கவே போயிருக்க. ஏன்னா பேசுபவன் யார்ன்ற அந்த அருளை வந்து அது கொடுக்கலை. பகவானே என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என்னுடைய அறிதல் புரிதல் மயமாக இருந்த, தெரிதல் மயமாக இருந்த புத்தியை மறுச்சி பண்ணி பிளாக் அவுட் பண்ணிச்சு, பிளாக் அவுட் பண்ணி இப்படி தான் அடங்கு அப்படின்னு என்னை ஆட்கொண்டது அச்சலமாக, ஸ்டில்னஸாக. அப்புறம் என்ன பண்ணிச்சு, இதை கூட நீ எப்படி பார்க்க ட்ரை பண்ணுற, நீ பார்ப்பவன் எவன் இதை, இந்த அசைவின்மையை உங்ககிட்ட நீ இன்னும் தனியாக இருக்கியா, நான் பேச்சோட பார்ப்பவனாக இருக்கியா, ஒரு ஓரத்துலேருந்து பார்க்குறியா அப்படின்னு ஒரு மிரட்டு போட்ட மாதிரி சொல்கிறார். ஐயோ இவன் மொத்தம் எப்படி இருப்பான் பார்த்தா, அது தானே விளக்குது. பேச்சற்று பேசாமையே மௌனமே, அதை தான் அந்த லைனில் சொல்கிறாரு. விண்டிது விளக்கிட விரல் உருவோன் யார், இதை வந்து விளக்கமாக சொல்லி ஊத்துற நான் அனுபவம், இப்போ நான் உணர வைக்கலை, அப்படியே போட்டுடுறேன், இதுதான் நிலை, இதை நான் விளக்கலை, சத்சங்கம் கூட இவ்வளோதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அந்த பச்சை உண்மையை நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த லைனில் சொல்கிறார், விண்டிலை பண்டு நீ விளக்கினை என்றால், விண்டு இலை அதாவது நீ இரண்டா இல்லாமல் அந்த பொருளாகவே இருக்க, எது மௌனமாகவே இருக்க. யார்? தட்சிணாமூர்த்தியை சொல்கிறார். பண்டு நீன்னா என்ன, பழமையான ஆதி தெய்வமான தட்சிணாமூர்த்தி,
மௌனத்தின் கடவுள் பொறுமா உள்கடந்த நிலை. அவர் என்ன எப்படி காமிக்கிறார், சின் முத்ரான்ற அறிவு முத்திரையை காமிச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ நீங்கள் 3 மணி நேரம் உங்களுடைய பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு நானோ செகண்ட்லேயும் அதுக்கும் குறைஞ்சது க்ஷணம், அந்த க்ஷணத்துலலாம் வந்து உள்ள பேசலேன்றது உணர்த்தப்பட்டு கொண்டும் இருந்துகிட்டே இருந்தது இல்லை, செல்ஃப் ரிவீலிங்காக இருந்ததா இல்லை, செல்ஃப் ரெவலேட்டரியாக இருந்ததா இல்லையா உள்ள. நான் ஒன்றும் நானாக நினைக்கல, எண்ணமே இல்லை, மௌனம் மௌனம் சொல்லுதா இப்போ இதை, மௌனமே தன்னை காமிக்குதா, அதை தான் சொல்கிறாருங்க. விண்டிலை அதே மாதிரி தான் தட்சிணாமூர்த்தி சொல்லி கொடுக்குறாரு. கண்ணை மூடி அந்த நான்கு முனிவர்கள் சனத்குமாரர்கள்னு பேர், அவங்க 4 பேரும் அவரை ஞானம் தேடி வராங்க. வெறுமை வந்து இந்த முத்திரையை காமிக்கிறார், சின் முத்திரன்னு பேர் இருக்குது. ஆள்காட்டி வரலையும் கட்ட வரல் நுனியையும் இது வந்து பூரணத்துவம். இது வந்து 3 நிலைகள் பொறுமா, ஆழ்ந்த உறக்க நிலை, கனவு நிலை, விழிப்பு நிலை, 3 நிலைகளையும் கடந்து பூரணமாக முழுமையாக தான் தானாகவே ஜொலித்து கொண்டு இருக்கிற அந்த நிலையை வந்து தன்னுடைய போஸ்டராக வெளியில் காமிக்கிறார், சிம்பாலிக்காக காமிக்கிறாரே தவிர பேச்சினால் பேசலை. அதனால தான் 5 அறிவு விலங்குகளுக்கு எந்த விதத்திலையும் ஒரு மனிதன் மேம்பட்டவன் அல்ல, அது அது தெய்வீகமே. இவன் களங்கம் முடிச்சவன், நான் என்னை வச்சுருக்கிற எல்லா பாவங்களும் களங்கம் கொண்ட உள்ளங்கள், அது ஆன்மீகம் தேடிச்சேனா கூட பொய் ஆன்மீகத்தை அது தேடும், பொய்யாவும் அங்கே சொல்லி கொடுக்குறவனும் உருவாவும், அது தனக்குள்ள போகிறதுக்கு தலைப்பட்டால் ஒழிய அதற்கு சித்திக்காது, அதுக்கு அது அடங்கணும், அதுக்கு வந்து மௌனத்தை நம்பணும், அச்சலம்னு சொல்லப்படுற ஸ்டில்னஸ் அது வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு ஃபீல்டு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது, அதே நம்பணும். அந்த சிம்பிள் அவர் காமிக்கிறார், 3 நிலைகளை கடந்து, 3 விரல்களை கடந்து இந்த ஆள்காட்டி விரலும் இதுவும் வந்து பூரணமான கடந்த நிலையை, உள்கடந்த நிலை, அதுதான் கடவுள். அதை வெறும் சிம்பாலிக்கலாக காமிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எந்த தொழிலும் ஞானேந்திரியங்கள் எந்த தொழிலும் புரியலை, ஒரு கால் மேலே இன்னொரு காலை போட்டுக்கிட்டு கால் கீழே முயலகன்னு சொல்லப்படுற புத்தி வந்து ஓயாமல் முடிஞ்சிக்கிட்டே இருக்கும். தெரிஞ்சவனாக வந்து பேசுவோம், அறிஞ்சவனாக வந்து பேசுவோம், புரிஞ்சவனாக வந்து ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்கோம். கெடுதி வேற எங்கேயோ இல்லை ஒவ்வொருத்தருக்கும், அவங்களுக்குள்ளேயே அப்படி வந்து அதையும் அழுத்திக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா, அந்த முயலகன் சொல்லப்படுற புத்தியினுடைய தன்முனைப்பை, தற்போதத்தை, அகந்தையை அப்படியே அழுத்திக்கிட்டு இந்த கால் மேலே இந்த காலை தூக்கி போட்டுக்கிட்டு இந்த முத்திரையில் வச்சு கண்ணை மூடி நான் 5 புலன் உணர்ச்சிகளும் சைலண்டாக இருக்குது, உள்ளே பேச்சு இல்லை, அதை குறிக்கிற இந்த சின்முத்ரை கடந்த நிலையில் நான் இருக்கேன். அப்படின்னா என்ன, இருக்காரு இல்லை, இது ரெண்டும் சங்கமிக்கணும், அது எங்கே இருக்குது, தூக்கத்தில் தான் இருக்குது எல்லாருக்கும், அதை நம்ம இங்கே கொண்டு வரணும், இது உள் சாதகம். ஆனால் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல ஃபுல் வீச்சில் என்னென்ன கதாபாத்திரங்கள் உங்களுக்கு வெளிய உலகத்தில் அந்த உடலுக்கும் அந்த மனதுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பூர்வ வாசனைகளில் வந்துக்கிட்டு இருக்கு, அது இதுக்கு எதிரி கிடையாது இந்த சாதகத்துக்கு. புரியுதா, அதனால் அங்கே வந்து பேசணும் பேசலை பொறுமா. இவர் மௌனமாகவே இருந்து சொன்னார், நம்ம இல்லை பேச வேண்டிய இடத்துல பேசணும், ஆனால் உள்ளத ஆள் இல்லையே, அப்போ பேசியும் பேசலைன்னு அர்த்தம், செஞ்சும் செய்யலைன்னு அர்த்தம். இப்படி பல விதங்களில் வந்து அதுவும் ட்ரெயின் ஆகும். சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிற்கிற மாதிரி நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா, ஸ்டாண்ட் போட்டுட்டு ஓட்டுறது கிடையாது, வாழ்க்கையில் பிரிபடாமல், அதுதான் களம். இன்னும் அங்கே தான் தெரியணும், உங்களுடைய ஞானம் பிரதிபலிக்கணும் தாங்கும் சக்தியில். அவங்க எல்லாம் சுத்தீவிர அறியாமையில் கூட இருப்பாங்க, மொத்த உலகமே அறியாமையில் இருக்கலாம், உங்களை உங்களுடைய உண்மையான ஞானத்தை எப்படி அது பாதிக்கும் இல்லையா? நீங்கள் தெளிஞ்சிட்டீங்கன்னா அது வந்து இப்படி உங்களை பாதிக்கும். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது இதெல்லாம் சால்ஜாப்பு பேச்சு, இந்த காலத்துக்கு இப்படி தான் வேண்டியிருக்கு அப்படி தான் வேண்டியிருக்கு, நீ டைல்யூட் ஆகிட்ட, நீ ஒன்றும் உனக்கு உண்மையான ஞானம் என்னன்னு தெரியாது, அதனால் நீயா கட்டங்கட்டி அதுவாக்கம் இதுவாக்கம்னு போட்டு வரவனுக்கு ஏற்ற மாதிரி நீ உன்னை செருப்பை வெட்டிக்கூடாது. புரியுதுங்களா, செருப்புக்கு ஏற்ற காலை வெட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி நீ வந்து நீ யாரையும் தேட வேண்டிய அவசியங்களை, நீ மாட்டுக்கு இருந்துக்கிட்டு போ, அது நடக்கும். இதுதான் வந்து இந்த மௌனத்தினுடைய பிரபாவம். அதில் 3வது சுயுள்ள வந்து உருவமாக
அதுக்கு முன்னாடி கூட எனக்கு இந்த ரெண்டு செய்யுளை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நினைப்பு எப்படி இருந்ததுன்னா, நீ ஒரு உருவம் கொண்டுவனாக இருப்பியோ, இந்த திருவண்ணாமலையில் தான் இருக்கியோ. ஏன்னா அந்த திருவண்ணாமலைன்ற வார்த்தை கூட அவரை ஈர்த்துது இல்லையா. ஸோ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தான் இது போல் இருக்கு அப்படின்னு கூட நான் நினச்சேன். அதை சொல்லிவிட்டு அந்த மூணாவது பாட்டில் சொல்லுவார், நின்னையான் உருவென எண்ணியே நன்ன நிலமிசை மலையினும் நிலையினை நீதான் உன்னுரு அருவென உன்னிடின் விண்ணோ குறவுல அலைதரும் ஒருவனை ஒக்கும் உன்னுரு உணலர உன்னிட முன்னீர் சருக்கரை உருவென என்னுரு ஓயும் என்னையான் அறிவுற என்னுரு வேறே வேறேது இருந்தனை அருணவான் கிரியென இருந்தோய் அப்படின்னு முடிப்பார். கடைசியில் வெறும் இருப்பார் இருந்த, அதாவது நான் என்ன நினைச்சேன், நீ உருவம் கண்டவன் போல் இருக்கு, உன்னை காட்சியாக பார்த்து என்னுடைய அஞ்சு புலன்களுக்கும் என்னுடைய எண்ணத்துக்கும் எதிரிட்டு என்னுடைய புத்திக்கும் எதிரிட்டு உன்னை எப்படியாவது ஒரு பொருளாக பிடிச்சி போட்டு உள்ள நம்ம தனியாக வச்சுக்கிட்டு கழிக்கலாம் பூஜை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அப்படி இப்படிலாம் நினச்சி கூட பண்ணேன். அது எப்படி போய் முடிஞ்சதுன்னா, ஏன்னா இப்படி பார்க்குறவன் யாருன்னு கூட நீ என்னை பார்க்க வச்ச, இந்த மலையை கூட பார்க்குறவன் யாருன்னு என்னை உள்ள பார்க்குறவனை பார்க்குற ஒரு நுணுக்கத்தை எனக்கு கொடுத்த, உண்மையான பார்க்குறவன் யார், புத்தியாக பார்க்குது, மனமாக பார்க்குது, எண்ணங்களாக பார்க்குது, புலன் பொறிகளாக பார்க்குது, புலன்களாக பார்க்குது, உடம்பாக பார்க்குது, கையாக செய்யுது, காலாக நடக்குது அப்படின்னு என்னை எல்லாத்துலேயும் உண்மை உண்மை உண்மைன்னு உள்ளே உண்மைக்கு என்னை போக வச்சேன். அப்படி போகும்பொழுது பெரிய ஆகாசம் வந்து எல்லையில்லாமல் இருக்குது, என் உடம்புலையும் ஊடுருவி இருக்குது. இதை போய் நான் வந்து இமயமலையில் தான் இருக்குதுன்னு தேடின்னு போன மாதிரி இருக்குது, புரியுதா. நான் இருக்கிற இடத்துலையும் ஆகாசம் என்னை ஊடுருவி உள்ளேயும் வெளியேயும் ஊடேயும் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆகாசத்தை நான் இமயமலையில் தான் இருக்குதுன்னு தேடின்னு போன மாதிரி இருந்தது. அப்பேற்பட்ட நானுன்ற உண்மையான நானை நான் உன் காட்சின்னு நினச்சி வெள்ளை கிளம்பினது எப்படி போய் முடிஞ்சுது, அட நீ ஏதாம்பா, உன்னுடைய உண்மையான சொரூபம் அந்த உண்மையான நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த பொருள் தான், அது அச்சலம் அசைவின்மை, அது மௌனம். அந்த மௌனத்தினோட பிரபாவத்தில் தான் அஞ்சறிவு வந்து அம்மான்னு கத்துது, கிளி கொஞ்சுது, குயில் கூவுது, சிங்கம் கர்ஜிக்குது, எல்லா ஓசைகளும் அதனுடைய நாதம், எல்லா அறியாமைகளும் அதனுடைய இது. அதனால தான் இங்கே வந்து முக்கியமாக மனிதனை வந்து பிரிக்கக்கூடாது, எதுவுமே பிரித்து தனியாக ஒதுக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையை விட்டு அவனுக்கு என்ன பிராரப்த வினைகள் இருக்கோ அந்த பிராரப்த வினைகளில் தான் களம், அங்கே நீ இரட்டைகளை கடக்கணும், உணர்ச்சிகளை கடக்கணும், பாவத்தை கடக்கணும், கடந்து எல்லாத்துக்கும் உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே பேச்சை பேசணும், செயலை செய்யணும், உறவை கொள்ளணும், விளக்கக்கூடாது. விளக்கிறதும் கிடையாது, தள்ளுறதும் கிடையாது, கொள்றதும் கிடையாது, இதெல்லாம் பொய். ஏன்னா மொத்த மனமே பொய். இதில் நீங்கள் வேறு தனி பொய்யெல்லாம் உருவாக்கினீங்கன்னா ஆன்மீக சாதகம்ட்டு நம்மளையே நம்ம ஏமாற்றிக்கிறா போய் முடியும். முடிச்சுக்கலாமா?